ஸ்ரீ குருப்யோ நமஹ. வளமான வாழ்வு தரும் அக்ஷய திருதியை அக்ஷயம் என்றால் வளர்ந்து வருவது. அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த பாத்திரத்தில் எது வச்சாலும் வளர்ந்துட்டே இருக்கும், குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுபோல் குறையாமல் இருக்கும் செல்வத்தை தரக்கூடிய நன்னாள் அக்ஷய திருதியை. இந்த நாளில் என்ன வாங்கணும், எந்த மந்திரம் சொல்லணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவா, தங்கம் வாங்கினா அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொன்னான். தங்கத்தை விட மிகவும் உயர்ந்த ஒரு பொருள் என்னன்னா கல் உப்பு. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் பார்க்கடல். அந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது கல் உப்பு. மகாலட்சுமியோடைய அம்சமாக இருக்கக்கூடியது கல் உப்பு. இந்த கல் உப்பை அக்ஷய திருதி அன்னைக்கு காலையில் அன்னைக்கு வாங்கி பயன்படுத்தினோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிணத்துல தண்ணி எடுக்க எடுக்க தான் அது சுரக்கும் சொல்லுவா. அதே மாதிரி நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம தானம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன விதமான தானம் கொடுக்கணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுறது மிகவும் உயர்ந்தது. நம்ம வாழ்நாளில் எப்பவுமே நம்மளுக்கு அன்னத்துக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. புஸ்தகம் கல்வி தானம் பண்ணுறது மிகவும் உயர்ந்தது. குழந்தைங்களோட கல்வி அபிவிருத்தி ஆகும். அதை தவிர நீர்மோர் பானகம் தாகத்தை தணிக்கக்கூடிய பொருள் தானம் கொடுக்கிறது மிகவும் விசேஷம். சுமங்கலி பெண்கள் மங்களகரமான திரவியங்கள் மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்ய சரடு போன்றவற்றை தானம் கொடுப்பது தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆயுர் தேஹி தனம் தேஹி வித்யாம் தேஹி மகேஸ்வரி சமஸ்த சௌபாக்யம் தேஹி தேஹி மே பரமேஸ்வரி. அம்மா தாயே பரமேஸ்வரி தேவியே எனக்கு தீர்க்க ஆயுஷை கொடு, தனத்தை கொடு, தானியத்தை கொடு, எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை அக்ஷய திருதி அன்னைக்கு தவறாமல் சொல்வது மிகவும் விசேஷமானது. அக்ஷய திருதிய அந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் ஒரு பலகையை வச்சுண்டு அந்த பலகைக்கு மேலே மகாலட்சுமியோட ஃபோட்டோவை வச்சுண்டு தீபம் ஏற்றி வெத்தலைப்பாக்கு பழங்கள் வச்சு முடிஞ்சதுன்னா சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சில்லற காயின்ஸ் சொல்லுவாள், ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ரூபாய் நாணயங்கள் எடுத்து வச்சுண்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. ஓம் பிரகிருத்யை நமஹ ஓம் விகிருத்யை நமஹ அப்படின்னு சொல்லிட்டு 108 அர்ச்சனை இருக்குது மகாலட்சுமியோடைய அர்ச்சனை. இந்த ஒவ்வொரு அர்ச்சனையும் சொல்லும் போதும் ஒவ்வொரு காயினை அம்பாள் பாதத்தில் அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்தோம்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனலில் தனலக்ஷ்மியோடைய மந்திரம் போட்டிருக்கு. அந்த மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணுறது மிகவும் விசேஷம். குபேரனுடைய மந்திரம் போட்டிருக்கு. மகாலட்சுமியோட காயத்ரியை 21 முறை பாராயணம் செஞ்சு அந்த வீடியோ போட்டிருக்கு. இந்த மந்திரங்களை அக்ஷய திருதி அன்னைக்கு பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பதிவு போட்டுருக்கோம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணேன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணினேன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தவறாமல் ஆன்மீக செய்தியை தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். எல்லாரும் அக்ஷய திருதி அன்னைக்கு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தையும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஸ்ரீ எல்லாம் வல்ல
அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்கிறேன். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்தோ.